இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசன் எதில் இருக்குன்னா 10th சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்குது. இந்த லெசன் ஃபுல்லாகவே லைன் பை லைனாக கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக 88 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். புக்கு ரெஃபர் பண்ண தேவைப்படாது, புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். 10th சிவிக்ஸில் டோட்டலாக 5 லெசன் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லெசன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரியே 6th to 10th வரைக்கும் உள்ள எல்லா லெசனுக்குமே லைன் பை லைனாக கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்கா. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை தெரிவிப்பது அரசியலமைப்பு. இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது எப்பொழுது? 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இருந்தன? 292 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருந்தன? 93 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பலுச்சிஸ்தானின் சார்பில் எத்தனை பேர் இருந்தன? ஒருவர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை பேர் இருந்தனர்? 3 பேர். மொத்த உறுப்பினர்கள் கேட்டாங்கன்னா 389 பேர். மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 292 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 93 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருவர். மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பேர். மொத்தமாக 389 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 166 நாட்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473 திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பின் தந்தையார் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பாகங்களை கொண்டது? 22 பாகங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை சட்டப்பிரிவுகளை கொண்டது? 395 சட்டப்பிரிவுகள். இந்திய அரசியலமைப்பு எத்தனை அட்டவணைகளை கொண்டது? 8 அட்டவணைகளை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1946. எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26.
எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய நாளை எவ்வாறு கொண்டாடுகிறோம்? குடியரசு தினமாக, பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் அவர் கைப்பட எழுதினார்? இத்தாலி பாணியில். யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? நேரு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த வருடம் திருத்தப்பட்டது? 1976. நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது? இந்திய மக்களாகிய நாம் பிரெஞ்சு புரட்சி எப்பொழுது ஏற்பட்டது? 1789. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் எந்த புரட்சியின் போது முழங்கப்பட்டன? பிரெஞ்சு புரட்சியின் போது. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்கும் குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? 1955. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 8 முறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? 2003. இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் 5-11. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் 12-35. குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா 5-11. அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 12-35. 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் எனப்படும் குடியுரிமை பெறும் வழிகளில் இது எந்த வழிமுறை? பிறப்பின் மூலம். 1950 ஜனவரி 26 அன்றோ அதன் பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வழிமுறையில் குடியுரிமை பெற முடியும்? வம்சாவளி மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் இந்திய குடியுரிமையை பெற எந்த வழிமுறையை பின்பற்றலாம்? பதிவின் மூலம். நமது இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது? 6. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? 3. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? 5. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? உச்சநீதிமன்றம். டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சட்டப்பிரிவு 32. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது?
ஆட்கொணர்வு நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடிந்த பேராணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது தடையுறுத்தும் நீதி பேராணை உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆவண கேட்பு பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை தகுதி முறை வினவும் பேராணை இந்திய அரசியலமைப்பில் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்ட எந்த பிரிவு உரிமைகளை தடை செய்ய முடியாது சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 எந்த சட்டப்பிரிவின் கீழ் தரப்பட்டுள்ளது 36-51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எத்தனை பெரும் பிரிவுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன 3 பிரிவுகளால் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதை விவரிக்கிறார் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எத்தனையாவது சட்டத்திருத்தம் 86வது சட்டத்திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது தொடக்க கல்வி பிரிவு 45 திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை எத்தனை வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது 6 குழந்தைகளுக்கு இந்திய அரசியலமைப்பில் முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது எது அடிப்படை கடமைகள் காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியால் அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது எந்த வருடம் 1976 ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையை எந்த சட்டப்பிரிவு வலியுறுத்துகிறது பிரிவு 51A இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது ஏழாவது அட்டவணை 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து எத்தனை துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது 5 துறைகளை மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு எந்த ஆண்டு மூவர் குழு ஒன்றை நியமித்தது 1969 இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது பிரிவு 12 இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்துக் கொள்கின்றன சட்டப்பிரிவு 280
அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் எதை விவரிக்கின்றன? அலுவலக மொழிகளை அலுவலக மொழிகள் எத்தனை தலைப்புகளின் கீழ் பிரிக்கப்பட்டுள்ளன? 4 தலைப்புகளின் கீழ். முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? 1955. நாடாளுமன்றம் எந்த ஆண்டு அலுவலக சட்டம் இயற்றியது? 1963. மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் இந்தியுடன் எந்த மொழியின் பயன்பாட்டை தொடரலாம் என்று கூறியது? 1967 அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அலுவலக மொழியாக எந்த மொழியை தொடரலாம் என அறிவித்தது? ஆங்கிலத்தை. தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன? 14 மொழிகள். தற்பொழுது எத்தனை மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன? 22 மொழிகள். செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2004. இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளது? 6 மொழிகள். தமிழ் மொழி எந்த வருடம் செம்மொழி பட்டத்தை பெற்றது? 2004. அரசியலமைப்பில் எத்தனை வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளன? 3 வகையான. அரசியலமைப்பில் எத்தனை வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளன? 3 வகையான. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? பிரிவு 352 கீழ். அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் எவ்வளவு காலமாக இருக்க முடியும்? 3 ஆண்டுகளாக. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அரசியலமைப்பில் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் போது குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? பிரிவு 356 கீழ். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக யாரால் ஆளப்படுகிறது? ஆளுநரால். இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாபில். இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாபில். குஜராத்தில் முதன் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1951. குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கலாம்? பிரிவு 360 கீழ். அரசியலமைப்பின் எந்த பிரிவில் சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது? பகுதி 20 பிரிவு 368. அரசியலமைப்பின் சிறிய அரசியலமைப்பு என்று எந்த சட்டத்திருத்தம் அறியப்படுகிறது? 42வது சட்டத்திருத்தம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய எந்த ஆண்டு திரு எம் என் வெங்கடாசலையா தலைமையில்
அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. 2000 அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய 2007 யாருடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை வெளியிட்டது? எம்எம் பூஜி தலைமையில். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த 6 மொழியுமே செம்மொழி தகுதி எப்பப்போ பெற்றிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடம் வந்து 2008, மலையாளம் வந்து 2013, ஒடிசா வந்து 2014. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து ஆ. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக கருதப்படுவது அரசியலமைப்பு. அரசியலமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்கா. இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதன் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? பத்தொன்பதின் கீழ். இந்திய அரசு எந்த முறையில் அமைந்துள்ளது? கூட்டாட்சி முறையில். மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை விளக்கும் சட்டப்பிரிவு 268-293. இதோட இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம்.